ஓட்டு நாளைச்சா சாத்தி எழுந்திருக்கணும். டேய் உங்களை செருப்பை குண்டு அடிக்கணும். நான் கேக்குறேன், பாப்பாளுக்குதான் புத்தி இருக்கு, இவ்வளவு கிலோகிராம்ல வந்து மூளை அதிகமாக இருக்குது அப்படின்றது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் வண்ணமாகத்தான் இந்த மணியன் வந்து பேசிருக்க. இந்த கிழட்டு பூஜைக்கு இவங்க தான் மக்களை வாங்கிட்டு போறாங்க. ஏன் கேட்டி ராட்டோன் போகல, எச் ராஜா இருக்கு போகல, மோகன் பகவத்திற்கு பதிலாக இவரை தலைவராக ஆக்கி பாருங்கள். நான் சேலஞ்ச் பண்றேன். எச் ராஜா எங்க எச் ராஜாவெல்லாம் அரமண்டலுங்க. வணக்கம். இன்று நம்மளுடன் வயர் தமிழ் சேனல் எடிட்டர் தோழர் லெனின் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம். சனாதன எதிர்ப்பு மாநாட தாமி ஏகாசா வந்துட்டு நடத்தினாங்க. அதற்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சனாதன தமிழர்கள் சங்கமம் அப்படின்ற பேர்ல பேசு தமிழா பேச ராஜமன் நாகராஜன் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அர்ஜுன் சம்பத் வந்துட்டு சனாதனத்தை பத்தி பல விஷயங்கள் பேசினாலும் குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு, ஆர்பிவிஎஸ் மணியனோட கைது வந்துட்டு கண்டிக்கத்தக்கது, அவர் மேல பிசிஆர் போட்டது சட்ட ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு அவர் மேல பிசிஆர் போட்டிருக்காங்களா என்ன ஏதுன்னு எனக்கு அந்த வழக்குக்கான விஷயங்கள் எனக்கு தெரிய வரல. ஆனா போட்டிருந்தா தப்பு கிடையாது, போட்டு நாளைச்சா சாத்தி எழுந்திருக்கணும். இங்க அதாவது என்னன்னா, நீங்க சனாதானம் செத்து போச்சுன்னு சொல்றாங்க, சனாதானமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு சனாதானத்துல இருக்கக்கூடிய இவங்களை வந்து கூட்டிட்டு வந்து வச்சு நொட்டுறது? சனாதானத்துல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா இப்பெல்லாம் யாருக்கு அதெல்லாம் பாக்குறா? அதெல்லாம் இல்லையாங்க. உடன்கட்டு அண்ணாமலை ஒரு வாட்டி பேசியிருந்தாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உடன்கட்டை ஏறுவது அப்படின்றது நாங்களா புடிச்சு தள்ளி விடுறதுலாம் இல்ல, அவங்க அவங்க புருஷமார்கள் போரில் தோற்று போனதுக்கு அப்புறம் மண்டலங்களுடைய மனைவிகள் அவங்களா தானா முன் வந்து ஐயோ நம்முடைய கற்பு வந்து வீணாயிரும், பெரியார் என்ன சொல்ற கற்புன்னு ஒரு கர்மம் இல்லவே இல்லடா, நீங்களா உருவாக்கிட்டதுடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா அண்ணாமலை உருட்ட உருட்ட பாருங்க, அவங்களா போயிட்டு விழுந்துருவாங்க. வெள்ளையர்கள்லாம் வந்து ரேப் பண்ணிடுவாங்க, அதனால இங்க இருந்து அவங்க போயிட்டு அவங்களா போயிட்டு தானா விழுந்து இதுக்குள்ள போயிட்டு உடன்கட்டையை வந்து ஏறிட்டாங்க அப்படின்னு. இயால நம்ம எப்படி நம்ம இது பண்ணோம்? இருக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை வச்சு மார்க் போட்டு பாஸ் ஆகிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்விகள். அதை விடுவோமே, அவங்க அவங்க பேசிட்டு பேசட்டும், நம்ம அதுக்காக பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை இருக்கல்லவா? வெள்ளக்காரனுடைய கோட்டையை தகர்க்க வேண்டும், அதுல இருக்கவங்க அத்தனை பேரும் செத்து போகணும்ன்றதுக்காக நம்ம வந்து உடன்கட்டை ஏறணும். உண்மைதான், வெடிகுண்டுகளை உடம்பில் சுமந்து கொண்டு, வெடி மருந்துகளை உடம்பில் சுமந்து கொண்டு அந்த வெள்ளை அரசரை இழுத்து போர்க்காண்டங்க நம்ம. ஆனா இவங்க சொல்றது எதுன்னு தெரியும்ல, மன்னர்களுக்கு மன்னர்களுடைய கொண்டாட்சி எல்லாம் இப்பதான் போனாங்களா? டே உங்களை செருப்பை கொண்டாடிக்கணும். நான் கேக்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ராஜஸ்தான்ல இதை போல ஒரு முறை இருந்துச்சு. இவங்க உடன்கட்டை ஏறுவதுனா என்னன்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். மதுரையை விட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கிறதா? மதுரையை விட்ட சுந்தரபாண்டியன்னாதான் தெரியும், அவர் வந்து ஒரு மன்னர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சபையில உட்கார்ந்து இருக்கும் போது அவாட்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்களோ, அவ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய பாவம் செஞ்சுட்டீங்க, ஆட்சி நீந்திர கூடாது, நீங்க நல்லா 100 வருஷம் வாழணும், அது அப்படி இப்படி இப்படிலாம் பண்ணாங்க, இப்படி எல்லாம் நீங்க வாங்கணும்னா நீங்க வந்து ஒண்ணு பண்ணணும், துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. துலாபாரம்னா என்னன்னு தெரியும்ல, அதாவது கோவில்ல போயிட்டு அவங்க இடைக்கு நிக்கிற ஒரு சில பேர் என்ன வேண்டிப்பாங்க, நான் வந்து பழம் கொடுக்குறேன், நான் வந்து காய்கறி கொடுக்குறேன், நான் வந்து மாலை கொடுக்குறேன், நான் வந்து சில்லற காசை போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வேண்டிப்பாங்க. ஸோ இதை போல நீங்க வேண்டுதலோட நீங்க வாங்க, என்ன தெரியுமோ நீங்க வந்து துலாபாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வராது. சட்டைகளெல்லாம் கழட்டி போட்டு கோவிலுக்கு அந்த சாஸ்தானமா போவாங்கல்ல கோவிலுக்கு பக்தியோட, அதை போல வெறும் துண்டம் வெட்டும் போட்டுக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு நல்லா பட்டையும் நாமத்தையும் போட்டுக்கிட்டு மனுஷன் வந்து கோயிலுக்கு வந்து போறாப்ப, கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்றாரு, என்ன தரப்புறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன தரப்புறாரு மன்னரு அப்படின்றதுக்காக துலாம்பாரத்துக்கு என்ன எடை நிகராக வைக்க போகிறார்
அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அப்ப வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, கேட்கும் போது நான் வந்து தங்கமும் பொற்காசுகளும் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு மன்னர் வந்து சொல்றாரு, சுந்தரபாண்டியன் வந்து சொல்லிடுறாரு. உடனே இங்கதான் பாப்பாவுடைய மூளை வந்து வேலை செஞ்சிருக்கு. பாப்பா என்ன சொல்றான், நீங்க இப்படியாவா போருக்கு போவீங்க, போருக்கு போனீங்கன்னா மேல இருக்கக்கூடிய உடைய அது ஒரு 80 கிலோ இருக்கும், 100 கிலோ 80 கிலோ இருக்கும், அப்படிதானே போவீங்க, இந்த கவச குண்டலம் கைக்கு காலுக்கு எல்லாம் காடெல்லாம் போட்டு மண்டைக்கெல்லாம் காடெல்லாம் போட்டு அப்படிதானே போவீங்க நீங்க, அப்படி வாங்க அப்படின்ட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்காரு. உடனே இன்னொரு பாப்பா சொல்றானா, ஏங்க நீங்க என்ன அப்படி நடந்தா போவீங்க, கத்தி வச்சிருப்பீங்க, நடந்தா போவீங்க, யானை மேலதானே போவீங்க, யானையை கொண்டு வாங்க, யானையவே கொண்டு வந்து யானையும் கொண்டு வந்துருக்காங்க, கொண்டு வந்து யானை இப்படியா வரும், யானைக்கும் பாதுகாப்பு கவசமா இருக்கும்ல, அதை போட்டுட்டு வந்து இல்லைங்க, எப்படி நீங்க போட போவீங்களோ அதே மாதிரி திருட்டும் அப்படியே வாங்க. உயிரால அந்த கோயிலுக்குள்ள யானையாவும் மன்னரையும் தூக்கி உட்கார வச்சு இடம் போடுற அளவுக்கு வழி இல்லை. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய நதியில ரெண்டு படகையும் வச்சு அதுல வந்து துலாமரம் முடிவு பண்ணிட்டாங்க. அவருடைய சொத்து பொண்ணு பொருள் எல்லாத்தையும் எடுத்து அவரை நக்க விட்டாங்க. கடைசியாக கேட்டார்கள், யாரு அந்த சுந்தரபாண்டியன் மன்னன் கேட்கிறான், எனக்காக ஒரு சிலையை வையுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இந்த பார்ப்பனர் பார்ப்பனர் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, தீட்சிதர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நீ பேசக்கூடாது, நீ ஆகம விதிகள்ல நாங்க கோவில்கள்ல என்ன பண்ணணும்னு நீ பேசக்கூடாது, வேணும் உன் பேர்ல சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம், எப்படி உன் பேர்ல என்ன சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்ன வைக்க. இவர்கள் உத்தமர்களா, மன்னர்கள் வந்து மன்னர்களுடைய மனைவி வந்து தானா போயிட்டு வந்துட்டாங்களா, மன்னர்களுடைய மனைவிகள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, நல்லா நிறைய நகையை போட்டுக்கிட்டு அதே போலதான் நல்லா நகையை போட்டுக்கிட்டு அவங்க சும்மா துக்கத்துல போயிட்டு விழுந்துட மாட்டாங்க, பயத்துல போயிட்டு விழுந்துட மாட்டாங்க, ஐயோ இவருடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் போய் இல்லல எப்படி விழணும் அப்படின்ட்டு அவங்க வந்து தேடி வச்சிருக்காங்க. அப்படின்னாக்கா நிறைய நகை போட்டுக்கணுமா, கடைசி கால சாகலுக்கு முன்னாடி நிறைய நகை போட்டுக்கணுமா, கம்பல் போட்டுக்கணுமா, என்னென்னலாம் அவங்க இருக்கோ அத்தனையும் போட்டுக்கணுமா, போயிட்டு அவங்க போயிட்டு மலை மாதிரி இருக்கும் அந்த நெருப்பு அதுல போயிட்டு விழுந்துடும், விழுந்ததும் அந்த நாடு என்ன ஆவாங்க, புஷ்பம் ஆயிடுவாங்க, அங்க இருக்கக்கூடிய நகை என்னவாகும், நகை என்னவாகும்னா தங்கம் மட்டும் கீழே உரியும், தங்கம் வந்து உரியிடும். இப்போ அதுக்கு ஒரு யாகம் நடத்துவாங்க, அந்த யாகம் நடத்துறது யாரு, சத்ரியனா சூத்ரனா வைசியனா பார்ப்பனா நடத்துறான். அப்போ இந்த பெண்கள் போயிட்டு சாவதுலயும் இவருங்க அதுல வந்து அவங்க எப்படி லவ் எடுத்துக்கிட்டு போலான்னு வச்சிருக்காங்க. இதுதான் இவர்களுடைய சனாதானம், இதுதான் இவர்களுடைய சனாதானம். சனாதானம்னா என்னன்னு தெரியுமா, தலைக்கு மேல் இருந்து பிறப்பவன் பிராமணன், தோளில் இருந்து பிறப்பவன் சத்திரியன், தொடையில் இருந்து பிறப்பவன் வைசியன், காலில் இருந்து பிறக்கவன் சூத்ரன். அதுக்காக தான் பெரியார் தெளிவாக சொன்னார், எவனெல்லாம் அவங்க அவங்க சொந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கானோ அவன் தான்டா ஒடுக்கப்பட்டவன் நசிக்கப்பட்டான், அவங்க அம்மா அப்பாவுக்கு எங்க இருந்து பிறந்திருக்கணுமோ அங்க இருந்து பிறந்திருக்கான். இவர்கள் இப்படி எண்ணற்ற கட்டுக்கதைகளை வந்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் அடிமை முறை, அடிமை முறையை மீண்டும் மீண்டும் நம் மீது திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு எதிராகத்தான் இதை ஒழிக்க வேண்டும் என்பதைத்தான் யார் பேசினா, உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அவருக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல உதயநிதி ஸ்டாலினுக்கு 10 கோடி ரூபாய் தலைக்கு வந்து அலமானம் வச்சானே, அதாவது கேள்வி வச்சானே, யார் ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் தலையை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் தரணும்னு சொன்னால அந்த பணக்கார சாமியார் அயோக்கியா கஞ்சாக்குடி ப அவனுக்கு நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சுக்கேன். இவன் தொடங்கி வச்சதுனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் சனாதானத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் சனாதானம் என்பது என்ன என்பதை பேசும் பொருளாக மீண்டும் மாறிவிட்டது. அன்னைக்கு பெரியார் இருக்கும் போது அம்பேத்கர் இருக்கும் போது பேசினாங்க, அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இந்த RBVS மணியன் அந்த பாப்பா இருக்கால அவன் பேசுறது, அவன் பேசுறத பாருங்க, அம்பேத்கர் இழிவாக பேசுகிறான், இவனை என்ன தங்கத்துல வச்சு தாக்கி முத்தம் கொடுப்போமா, கண்டத்துல மாறி மாறி போனதுல 4 கோடி போட்டு அயோக்கிய பயல இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதின அம்பேத்கர் என்னடா பேசுற அப்படின்னு கேட்க வேண்டியது. இவர்களுக்கு என்ன தெரியுமா எண்ணம், பார்ப்பனர்களை தவிர யாரும் மூளை படைத்தவர்கள், யாரும் அறிவு இருப்பவர்கள், அதிகமாக அறிவு வைத்திருக்கிறார்கள், யோசிப்பார்கள் அப்படின்றது இருக்கவே கூடாது. பார்ப்பனர்தான் புத்தி இருக்கு, இவ்வளவு கிலோகிராம்ல வந்து மூளை அதிகமாக இருக்குது அப்படின்றது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் வர்ணமாகத்தான் இந்த மணியன் வந்து பேசியிருக்கிறார். அதற்கான உரிய தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். இது நியாயமானது. அண்ணன் அர்ஜுன் சம்பத் அண்ணன் அவர்களே, உங்களை எச்சரிக்கிறேன், நீங்களும் உங்களுடைய பையன் ஓம்கார் பாலாஜியும் தொடர்ச்சியாக இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிய பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பீம்ராவ் அம்பேத்கருடைய பெயரை அவமானப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும், கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்க,
அம்பேத்கருக்கு காவி சாய அடிக்கணும்னு பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அம்பேத்கரை உரிமை கொண்டாடுவதற்கு? நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், தொடர்ந்து அம்பேத்கரை வந்துட்டு இந்துத்துவமயமாக்குறதுக்கும் அம்பேத்கரை இந்துத்துவ அடையாளமா காட்டுறதுக்காக அதிகமா பிரயத்தனப்படுது பாத்தீங்கன்னாக்க அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான். பிஜேபியோட இவர் தான் அதிகப்படியான வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அம்பேத்கரை குறித்து ஒருத்தர் தவறான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு, அவருடைய சமூகத்தை குறித்து இழிவான சொற்களை பயன்படுத்துறதுக்குள்ள முதல்ல கண்டிச்சிருக்க வேண்டியதே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத்தா தான் இருக்கணும். ஆனா அவர் அங்க நிக்காம அதுக்கு மாறா போயிட்டு ஆர்பிபிஎஸ் பண்ணியிருக்க வக்காலத்து வாங்குறது எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதாங்க, இவர்கள் தான் சூத்திர பார்ப்பனர்கள், சூத்திர பாப்பா இவங்களாம். இவர்கள் அதாவது என்னன்னாங்க, பார்ப்பனர்கள் நேரடியாக களத்தில் இறங்க மாட்டாங்க. பார்ப்பனர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா ஒருத்தரை தூண்டி விடுவார்கள். அதாவது மேல் சாதின்னு இவங்க வச்சிருக்காங்களா, இந்த சாதிய கட்டமைப்பு நாலு வர்ணங்கள் இவங்க தான் அஞ்சு, நாலாவது வந்து இவங்க கணக்குல சேர்க்கல, இந்த நாலையும் சேர்த்து நான் வந்து சொல்லுதான் கேட்டுக்கோங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்ப்பனர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் காலை நக்குவார்கள். அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க கை கட்டிட்டு நின்றாங்களா, இருந்த அயோக்கிய பிள்ளைங்க எவன்னு உங்களுக்கு தெரியும், பேர் சொன்னா தப்பாயி போகும். இந்த அயோக்கிய பிள்ளைங்க காவல் காவல் காத்திருந்தாங்க, போயஸ் கார்டன் வாசல்ல கையை கட்டிக்கிட்டு எல்லா ஓட்டைகளையும் அடைத்துக் கொண்டு காவல் காத்து கொண்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கிறதா? அம்மையார் ஜெயலலிதாவுடைய காரில் விழுந்தவர்கள் பல பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா பிஜேபிக்கு எதிரானவர், கரெக்ட், சனாதனத்திற்கு எதிரானவர், திராவிட கட்சியினுடைய தலைவர், திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் இல்லையா, இவங்க காலில் போயிட்டு. அதே பாப்பா ஜெயலலிதா வந்து ஒரு பாப்பா, வீடுறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே போன்று கலைஞர் கருணாநிதியினுடைய காலை எப்படி நக்கி பிழைக்க வேண்டும் என்கின்ற தந்திரமும் இவர்களுக்கு தெரியும். இந்தியா முழுவதும் நீங்கள் எடுத்துக் கொண்டு பாருங்கள், மன்னர்களுடைய காலடியில் விழுந்து கிடந்து பிடித்துக் கொண்டு வந்தவர் இப்படிதான் இவங்களுடையது. இன்னைக்கு இவர்கள் வந்து நேரடியாக போயிட்டு பாபர் மசூதியை இடிக்க மாட்டார்கள், இஸ்லாமியர்களிடம் நேரடியாக இவர்கள் மோத மாட்டார்கள், அரசாங்கத்திடம் இவர்கள் நேரடியாக மோத மாட்டார்கள், அமைச்சர்களிடம் இவர்கள் நேரடியாக மோத மாட்டார்கள். அதோ உத்தரப்பிரதேச ஒரு அயோக்கிய பையன் சொன்னா பாருங்க, நான் 10 கோடி ரூபாய் தருகிறேன், அவருடைய தலையை கொண்டு வா அப்படின்னா பாத்தீங்களா, இப்போ தூண்டி விடுவார்கள், கலவரத்தை தூண்டி விடுவார்கள், வன்முறையை தூண்டி விடுவார்கள். யார் அதுல இருப்பாங்கன்னா அர்ஜுன் சம்பத்தை போன்ற சூத்திரர்கள் இருப்பார்கள், அர்ஜுன் சம்பத்தை போன்ற சூத்திரர்கள் இருப்பார்கள். இதுதான் அவருடைய யுக்தி. அதற்கு பலிகாடாக ஆனவர் தான் அர்ஜுன் சம்பத்து, ஓம்கார் பாலாஜி, என் அருமை நண்பர் செந்தில். இப்ப செந்தில் வர போட்டிருக்கிறாரு ஒரு மனு வந்து போட்டிருக்கிறாப்ல, இந்த மாதிரி அவன் அந்த கிழக்கு மூதேவிக்கு இருந்தது, ஆமா அந்த கிழக்கு மூதேவிக்கு இவங்கதான் வக்காலத்தை வாங்கிட்டு போறாங்க. ஏன் கே டி ராகுல் போகல, எச் ராஜா இருந்து போகல, ஏன் போகல? அவரும் சூத்திரம் தானங்க, அவரும் போகல. இல்ல சனாதனத்தை படி பாத்தீங்கன்னாக்கா இந்த சூத்திரங்கள்ல அண்ணாமலை வந்து அர்ஜுன் சம்பத்துக்கு மேல இருக்கிறாரு, அதனால அவரு கூட போகல. நீங்க சொல்றது ஃபேக்ட், ஆனா அவங்க போக மாட்டாங்க. அவங்க யாருன்னா சாவர்கருடைய வம்சத்தில் வந்தவர்கள், புரிஞ்சா? சாவர்கருடைய அப்படியே வழி அப்படியே ஜீன் அப்படியே அந்த அவங்க ஜீன் அப்படியே வந்து இவங்களுக்கு வந்து அடைஞ்சிருக்கு. அப்படியே நக்கிடுவாங்க, காலில இருந்து உச்சந்தலை வரைக்கும் நக்கி எடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட அயோக்கிய பிள்ளைதான் இவங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல நான் நன்றா கொடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, ஆர் என் ரவியை வைத்துக் கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக ஏதோ கலவரத்தை திட்டமிட இருக்கிறது. ஏன் ஆபீஸ் திட்டம் கூட போட்டுட்டு இருக்கலாம், நீங்க நன்றா நல்லா பாத்துக்கோங்க. தொடர்ச்சியாக பிரச்சனை தமிழ்நாட்டுல, தொடர்ச்சியாக பிரச்சனை. அங்க ஊர்கா மாமி ஒரு பக்கம் டிஎம்கே ஸ்டாலின் அப்படின்ட்டு பேசுது, இன்னொரு பக்கம் ஸ்மிருதி இராணி இந்த சிலிண்டருக்காக போயிட்டு உட்காந்து போராட்டம் நடத்தி இருந்துச்சு பாருங்க, வேலை ஏறிச்சுட்டு அந்த அக்கா உட்காந்து பேசுது, ஸ்டாலின் தமிழ்நாடு அப்படின்ட்டு பேசுது, நரேந்திர மோடி ஸ்டாலின் டிஎம்கே தமிழ்நாடு, அமித்ஷா ஸ்டாலின் டிஎம்கே தமிழ்நாடு. அப்புறம் யாரு இந்த ஹரி பாட்டர்ல ஒருத்தர் ஒருவாரு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், ராஜ்நாத் சிங். இத போல ஆட்கள் எல்லாம் வரிந்து கட்டி கொண்டு வருவார்கள், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் கேட்கறேங்க, இவர்கள் இவ்வளவு பேசுகிறார்கள் அல்லவா, நான் அர்ஜுன் சம்பத்திடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன், ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன், அண்ணாமலை அவர்களை உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன், ஒரே ஒரு விஷயத்த பண்ண சொல்லுங்க, ஒட்டுமொத்த இந்தியாவையும் தூக்கி நாட்டினவர் தானே
இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர் தானே சிறந்த தலைவர், உலக தலைவர் அல்லவா? உலக தலைவர் நரேந்திர மோடியை ஒரே ஒரு நாள் மோகன் பகவத்திற்கு பதிலாக இவரை தலைவராக ஆக்கி பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். அதுதான் சொல்றேன், இதுதான் சனாதானம். இப்படிதான் இவர்கள் இருப்பார்கள். அப்படி இல்லங்க, சி அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்றாங்க. சனாதானம் இல்லவே இல்லை, நாங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம். இங்க சாதியே இல்ல, யார் சாதி பாக்குறா? கொஞ்சமாக இவர்கள் கோபப்படும் போது இவர்களுடைய உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வருது. இன்னைக்கு உங்களுக்கு அரசியல் ஞானம் இருக்கிறது, அரசியல் புரிதல் இருக்கிறது, எது நல்ல அரசியல் எது கெட்ட அரசியல், எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எவன் அயோக்கியன் எவன் கொல்ல மாதிரி முடிச்சடிக்கின்றது உங்களுக்கு தெரியுது. ஆனால் பெரும்பான்மையான மக்கள், தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மை. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிமுக திமுகவை தாண்டி ஒருத்தர் வேணும் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேருக்கு வந்துருச்சு. எனவே அதை பயன்படுத்தி இவர்கள் என்னென்ன சேட்டைகள் செய்யறாங்க அப்படின்றதுல நம்ம வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நியாயமும் மக்களுக்கு விரோதமானது. ஏனென்றால் கடந்த காலங்களில் இவர்கள் என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் என்பதை பரிசீலனை செய்தமே ஆனால் இன்னைக்கு இவங்க பேசுறதுக்கும் அன்னைக்கு அவங்க பண்ணதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆனா சொந்த கட்சிக்குள்ள எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னேன், நரேந்திர மோடியை உலக தலைவர் என்று கொண்டாடும் பாரதிய ஜனதா கட்சி RSS ஏன் நரேந்திர மோடிய, நீங்க எச் ராஜா பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது, அந்த ஒரு பைத்தியம்னா பைத்தியம்தான் வச்சுக்கோங்க விட்டுருங்க. ஆனா நரேந்திர மோடியை கொண்டாடுது. அப்ப நரேந்திர மோடியை கொண்டு போயிட்டு RSS தலைவரா மாத்தலாம்ல அப்படின்ற கேள்வியை முன்வைக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்க நான் சேலஞ்ச் பண்ற அர்ஜுன் சம்பத்தும் அண்ணாமலையும் தயவு செய்து மோகன் பகவத் கிட்ட சொல்லி உலக தலைவர், உலக பெருமை பெற்ற தலைவர், உலகையே வந்து ஆட்சி தன்னுடைய உள்ள கைக்குள்ள வைத்திருக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி அவர்களை RSS தலைவராக ஒரு மணி நேரம் ஆக்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இதை செய்யட்டும் இல்ல ராம் நாராயணன், திருப்பதி, வானதி சீனிவாசன், இங்க இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் பேசுறதுக்கு வந்து தகுதியே கிடையாது. ஏன்னா இதுங்க அப்புறம் ஜாழ்றாங்க அரசியல் அரசியல் பதவியை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற கூட்டம் வந்து இதுங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், எத்தனை குழந்தைங்க நாங்க காவு கொடுத்துருக்கோம், 21 பேருக்கு மேல, நம்ம கையில இருக்க கணக்கு 21, அது 27க்கு மேல போகுது. அப்ப 27 குழந்தைகளுக்கு மேல தற்கொலை பண்ணிருக்காங்க. இது தற்கொலைன்னு கூட சொல்லாது,